அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனால கிராமத்துல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் நான் இதுவரைக்கும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் நான் அதே மாதிரிதான் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் நான் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணேங்கிற வீடியோட இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி உள்ள பழைய வீடியோஸ் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வீடியோலாம் நம்ம இதுல பார்க்கலாம். பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி வாசலில் கோலம் போட்டுருவோம். அப்புறம் மா கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி பச்சரிசி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம பொங்கல் பானைக்கெலாம் கோலம் போட்டுடலாம். இது வெண்கல உருளி சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு. இது பித்தளை, இதில் வந்து ஈயம் பூசி இருக்கும். இது வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம பொங்கல் பானையிலலாம் கோலம் போட்டுடலாம். ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டு வழக்கப்படி பொங்கல் பானையில் கோலம் போடுவாங்க. நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி கோலம் போடுவாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் பொங்கல் பானைக்கும் அடுப்புக்கும் கோலம் போட்டிருக்கேன். பொங்கல் பானைக்கெலாம் இந்த மாதிரி பட்ஸ் வச்சு கோலம் போட்டோம்னா அந்த கோல மாவு வந்து கீழே வடியாமல் இருக்கும். நம்ம காலத்துக்கு ஏற்றபடி பித்தளை பானையும் வெண்கல பானையும் நம்ம யூஸ் பண்ணி பொங்கல் வைக்கிறோம். ஆனால் கிராமத்துலலாம் இப்போவும் மண்பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் ரெண்டு நாளும் பொங்கல் வைப்பாங்க, அதனால நாலு பானை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி காய்கறிகள் வைக்கிறதுக்கும் புது மண்பாண்டம் தான் வாங்குவாங்க. கோலம் போட்டதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் நம்ம வச்சுக்கணும். பொங்கல் பானைக்கு கோலம் போட்டாச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பொங்கல் பானைக்கும் நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்புக்கும் இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டுக்கணும். நான் வந்து இரும்படுப்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பட்ஸில் போட முடியாது, இந்த மாதிரி துணியில் போட்டுக்கலாம். இதுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். அவ்வளோதான், அடுப்புக்கும் நம்ம கோலம் போட்டு சந்தன குங்குமம் வச்சாச்சு. முதல் நாள் நைட் ஒர்க் முடிஞ்சது. நம்ம காலையில் மீண்டும் பார்க்கலாம். பொங்கலுக்கு தேவையான பூக்கள், மாவிளை, அருகம்புல் எல்லாமே நான் என்னோடய டெரஸ் கார்டனில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அருகம்புல் பறிச்சுக்கலாம். தேவையான அளவு பறிச்சாச்சு. இப்போ நம்ம பூக்களையும் பறிச்சிருவோம். நான் எந்த ஒரு விசேஷம்னாலும் நான் வெளியே வந்து பூக்கள் வாங்க மாட்டேன். என்னோடய தோட்டத்தில் என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு தான் நான் பூஜை பண்ணுறது. அதே மாதிரி இது காப்பு கட்டுறதுக்கு கண் பேழைன்னு சொல்லுவாங்க, அதுவும் நான் தோட்டத்தில் வளர்த்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இது நான் வாசலில் வச்சுருக்க அரளி செடி. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இட்லி பூச்செடி இருக்குது, அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே சாமிக்கு பூஜை பண்ணலாம். வெத்தலை கொடியும் இருக்குது, இதில் நம்ம தேவையான வெத்தலைகளை பறித்து எடுத்துக்கலாம். மஞ்சள் ஊனி வச்சுருந்தேன் பொங்கலுக்கு, ஆனால் ஒன்று தான் முளைச்சிருக்கு, அதை பறிக்க மனசு வரல. தோரணத்துக்கு தேவையான மாவிளையும் நம்ம நம்மளோட கார்டன்லேருந்து பறித்து எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்மளால் கடையில் ஈஸியாக வாங்க முடியும். இருந்தாலும் நம்மளே விளைவிச்சு அதை நம்ம இந்த மாதிரி பூஜைக்கு யூஸ் பண்ணோம்னா அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடுன எதுவுமே கிடையாது. இப்போ பூக்கள் எல்லாம் பறித்தாச்சு. நம்ம சாமிக்கு பூவெல்லாம் வச்சிடலாம். இந்த பூஜரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, பூ வைக்கிறது எல்லாமே என்னோடய பொண்ணு தான் செய்வாங்க. இதுதான் என்னோடய சின்ன பூஜை ரூம். இப்போ இந்த பூஜை ரூமில் நம்ம கோலம் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்லாம் கட்டாயம் நம்ம அரிசி மாவு கோலம் தான் பூஜை ரூமில் போடணும். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நடுவில் விளக்கு வைக்கிற கடையில் நான் ஐஸ்வர்யம் கோலம் தான் போடுவேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, நான் என்னோடய மெத்தடில் நான் செய்கிறேன். நான் கார்டன் அண்ட் ஹெல்த்னு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் டெரஸ் கார்டன் சம்மந்தமான சின்ன சின்ன வீடியோஸும் ஹெல்த் சம்மந்தமான சின்ன சின்ன டிப்ஸும் அதில் இருக்கும். இந்த ஐஸ்வர்ய கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ அந்த சேனலில் இருக்கும். இப்போ பூஜை ரூமில் கோலம் போட்டாச்சு. நம்ம இதில் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யம் சொல்லி நம்ம எழுதி வச்சு அதுக்கு மேலே விளக்கு பொருத்துறது ரொம்ப நல்லது. இப்போ கோலம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம விளக்கு அதுக்கு மேலே வச்சு நம்ம விளக்கு பொருத்திக்கலாம். வாசலில் இந்த மாதிரி மாவிளி தோரணம்லாம் கட்டிக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துல கோலம் போட்டுக்கலாம்.
ரெண்டு பொங்கல் வைக்கிறதுனால நம்ம ரெண்டு கட்டம் போட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம். மாக்கோலம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மண்ணை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கல் பானை எடுத்து நம்ம வெளியே வச்சுருவோம். இதில் இந்த மாதிரி மஞ்சள் கொத்தை கட்டிப்போம். ஒரு குடத்தில் நம்ம நிற குடம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பொங்கலுக்கு தேவையான பருப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துப்போம். இப்போ முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நம்ம வறுத்தெடுத்துப்போம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாணி அல்லது மஞ்சளில் இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம அருகம்புல் மாலை போட்டுக்கணும். தேங்காய் பழம்லாம் எடுத்து ரெடியாக வச்சிடலாம். 1/2 கப் அரிசி, 1/2 கப் பாசி பருப்பு, அதனால் 2 கப் பொடிச்சவெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை முதல்ல ஒரு தடவை கழுவிட்டு அடுத்து 2வது தடவையிலேருந்து நம்ம அரிசியை கழுவி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணியை தான் நம்ம பொங்கல் பானைக்கு ஊற்றணும். இப்போ நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கணும். முதல்ல அடுப்பு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம பிள்ளையார் பானை தான் நம்ம முதல்ல வைக்கணும். அதாவது இதுதான் வெண்பொங்கல் வைக்கிறது, இதுதான் முதல்ல பொங்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம சக்கரை பொங்கலுக்குள்ள பானையை வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் அடியில் சூடம் வச்சுட்டு இந்த மாதிரி பற்ற வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல பால் ஊற்றிக்கணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பொங்கல் பானைக்கு பால் ஊற்றிக்கணும். அடுத்து நம்ம களைஞ்சி வச்ச தண்ணியை இந்த பொங்கல் பானையில் ஊற்றிக்கலாம். பொங்கல் பானையோட விளிம்பு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அடுப்பை நம்ம நல்லா எரிச்சு விடுவோம். பால் பொங்கி வரும்போது கிராமத்துலலாம் சங்கு ஊதுவாங்க. இங்கே என்கிட்ட வந்து சங்கு கிடையாது, அதனால நான் அது ஊதலை. எப்போவுமே இந்த சின்ன பானை தான் பொங்கணும்னு சொல்லுவாங்க. அது பொங்கிட்டது. இப்போ நம்ம அது வந்து அரிசியை போட்டுடலாம். இதுவும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் இந்த மாதிரி 3 சுற்று சுற்றிட்டு அரிசி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பானையும் பொங்க ஆரம்பிச்சிட்டது. இதுக்கும் நம்ம இந்த மாதிரி 3 சுற்று சுற்றிட்டு அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசி வேகிற அளவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு மீதி தண்ணியெல்லாம் நம்ம இந்த மாதிரி கரண்டினால் எடுத்துடணும். டெய்லி நம்ம கேஸ் அடுப்புலேயே சமைச்சிட்டு இந்த மாதிரி விறகடுப்பில் ஒரு நாள் சமைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுக்காம அதே மெத்தடில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம்னா நம்மளோட குழந்தைங்களும் அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இதே மாதிரி பொங்கல் வைப்பாங்க. 2 பானையிலையும் நல்லா பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தேங்காய் உடைச்சி அந்த விநாயகருக்கு நம்ம தீபாரணை காமிச்சு வழிபடணும். இந்த தேங்காய் எடுத்தால் பொங்கலுக்கும் சமையலுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ சக்கரை பொங்கலுக்குள்ள தண்ணியையும் நம்ம தேவையான அளவு வச்சுட்டு மீதி எடுத்துடலாம். அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ரொம்ப அதிகமாக எரியணுங்கிற தேவை கிடையாது. கொஞ்சம் அடுப்போட தணலை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிடலாம். இல்லைன்னா பொங்கி பொங்கி வெளியே வந்துட்டே இருக்கும். இப்போ பாதியளவு ரெண்டும் வெந்துட்டது. இப்போ பச்சரிசி சாதம் நல்லா வெந்து குழஞ்சி வந்துட்டது. இப்போ நம்ம இதை இறக்கி போய் பூஜை ரூமில் வச்சிடலாம். சக்கரை பொங்கலுக்கு பருப்பும் அரிசியும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். 1/2 கப் அரிசி, 1/2 கப் பாசி பருப்பு, அப்போ மொத்தம் 2 கப்பு. அதுக்கு நான் வந்து பொடிச்சவெல்லாம் 2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப அதிகமாயிரும் நம்மளுக்கு. இப்போ பனங்கிழங்க 2 இந்த தண்ணலில் வந்து நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெல்லம் போட்டு அதை பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நெய்க்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்துக்கெல்லாம் அளவு கிடையாது. நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதுதான் பச்சை கற்பூரம். இதுதான் பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து ஒரு சிட்டியை விட ரொம்ப குறைச்சி போடணும். ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு பொடி பண்ணி வச்ச சுக்கு ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம பொங்கலை இறக்கிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம். நான் இந்த பொங்கலுக்கு தேங்காய் போடலை. அவ்வளோதான், பொங்கல் இறக்கி நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம். இப்போ பொங்கல் வச்சாச்சு. அடுத்து நம்ம பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எல்லா வகை காய்கறிகளும் போட்டு சாம்பார், அவியல், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வெண்பொங்கலுக்கு பருப்பு நெய் இது எல்லாமே வச்சுருக்கேன். இது கூட உளுந்த வடை வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்றலாம்.
இப்போ சாமியும் கும்பிட்டாச்சு, நம்மளோட பொங்கல் இந்த வருஷம் நல்லா சிறப்பாக முடிஞ்சிட்டது. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.